ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மணிமலர் சண்முகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ராகி புட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராகி புட்டு செய்ய போகிறோம், அது இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு செய்ய போகிறோம். நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். அது பாயில் ஆகட்டும், ஏன்னா ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நாம் புட்டுக்கு மாவு தயார் பண்ணிடலாம். நான் ராகி மாவு 2 கப் எடுத்துக்க போகிறேன். இது இந்த ஷிஃப்டர் மூலமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உதிர உதிர மாவு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும், ரொம்ப கட்டியெல்லாம் ஆயிடக்கூடாது. ராகியை இப்படி நம்ம புட்டாக செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி உதிரதுரா மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி உதிரதுரா இருக்கணும் மாவு. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லி ஊற்றி வைக்கிற பிளேட் எடுத்துக்கணும். அதில் இந்த நம்ம துணி இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா ஈரமாக புழிஞ்சிட்டு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சுக்கலாம். தண்ணி பாருங்கள் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பிளேட் இதில் வச்சுக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி மாவை போட்டுடலாம். ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் பரவலாக, அப்போ தான் எல்லாமே நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு முறை நாம் ஓப்பன் பண்ணி மாவை கொஞ்சம் திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோக்கில் இப்படி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி அடியில் இருக்கிறது நல்லா குக் ஆகும். திருப்பி விட்டால் தான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். பார்க்கலாம், பாருங்கள் ராகி மாவு நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரதுரா இருக்கு பாருங்க. புட்டுக்கு இந்த பதம் தான் தேவை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ இந்த ராகி புட்டில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கம்மியா இல்லை அதிகமாகவோ அந்த மாதிரி. இந்த சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலும் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்த உடனே இந்த சுகரும் தேங்காய் துருவலும் சேர்த்துடணும். அப்போ தான் இந்த சூடுலேயே சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். ராகி புட்டு தயாராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுதான் ஒரு டேஸ்டியான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ராகி புட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இட்லி பாத்திரத்துலேயே வச்சு செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மணிமலர் சண்முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நலமுடன் வாழ்க.